வெல்கம் டு இண்டி நார்த்தண்டி ரெசிபி நான் உங்கள் கௌரிசங்கரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேனைக்கிழங்கு வறுவல் இன்னைக்கு கல்யாண வீட்டில் நாம் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன் இதுவரை நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ கெழுத்துகிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நாம் இப்போது சேனைக்கிழங்கு வாங்கும் போது நல்ல காஞ்ச கிழங்காக தான் பார்த்து வாங்கணும் ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வாங்குனிங்கன்னா ஒரு வாரம் அப்படியே அதை காய விட்டுருங்க அதன் பிறகு தான் சமைக்கணும் இப்படி நீங்கள் செய்யலைன்னா சாப்பிடும்போது நாக்கு கொஞ்சம் அரிக்கும் கால் கிலோ அளவுள்ள உள்ள வறுவல் செய்ய நூறு கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிக்கணும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஆஃப் டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவள் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு முந்திரி சேர்த்துக்கணும் இதோட ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தாளிப்பதற்கு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை லைட்டாக கீரிய பச்சை மிளகாய் ரெண்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி கருவேப்பிலை கால் கிலோ அளவில் சேனக்கிழங்கோட மேற்புற தோலை நீக்கிட்டு சதுர சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஷேப்பில் இருக்கணும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டம்ளர் ரொம்ப தண்ணீர் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சிருக்க கிழங்க சேர்க்கணும் அதன் பிறகு தட்டை போட்டு மூடிவிடணும் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும் வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு போல் கத்தியால் குத்தி பார்த்தா போதும் இல்லைனா கையில் லேசாமைக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருந்தால் வெந்திரிச்சு அர்த்தம் தண்ணீரை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷை நல்லெண்ணில் செய்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் மூணு ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் அல்லது எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காய்ந்த பிறகு தாளிக்கா கொடுத்துருக்க பட்டை சோம்பு சேர்த்து அது பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு விழுதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறணும் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்குவதற்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்படி மசாலா பொடிகளை சேர்த்து ஆயிலில் வதக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும் இல்லைனா கருகி போயிடும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே கால் டம்ளர் அளவுள்ள தண்ணீரையும் சேர்த்து அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிடும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம் அதோட கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மசாலாவோட இந்த கிழங்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா பொடியை தூவி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம் நல்லா ஸ்பைசியான டேஸ்டான சேனை கிழங்கு வருவல் ரெடி ஆகிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மட்டன் டேஸ்ட் அப்படியே இருக்கும் சாம்பார் ரசம் தயிர் சாதம் இதற்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி